தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது மாநில உரிமைகளை மீட்டெடுக்க உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மாநில உரிமைகளுக்காக முதன் முதல் இந்திய அரசியலமைப்பில் வழிவகுத்து கொடுத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள்தான். ஒரு நாடு ஒற்றுமையாக பலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் மாநிலங்களும் பலமாக இருக்க வேண்டும் என்ற சித்தாந்தத்தை உருவாக்கியவர் அவர்தான். அதனால்தான் மொழி வழி மாநிலங்கள் என்று மாநிலங்களை பிரித்து இந்தியாவினுடைய ஒற்றுமையை அதிகப்படுத்தியவர், மத்திய அரசாங்கத்தினுடைய உரிமையை மாநிலங்களுக்கு மாற்றியவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள், காங்கிரஸ் கட்சி. அதன் பிறகு தொடர்ச்சியாக விடுபட்டிருந்த உரிமைகளை பெற்றுக் கொடுத்தவர்கள் டாக்டர் கலைஞர் அவர்கள், ஜோதிபாசு அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இவர்களெல்லாம் அந்தந்த காலத்தில் அதற்காக போராடி அந்த உரிமைகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் முதன்முறையாக மாநில உரிமைகளை முழுமையாக அடகு வைத்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு அரசாங்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் இருக்கிற அதிமுக அரசாங்கம்தான். தமிழகத்தினுடைய நலன்களுக்காக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டது. ஆனால் இது நாள் வரை காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு நிரந்தரமான ஒரு தலைவர் கிடையாது. மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் தான் தலைவராக இருந்து செயல்படுகிறார். அவர் பாரதிய ஜனதா அமைச்சர் கட்கரியினுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழ் இருக்கிறவர். குறைந்தபட்சம் காவிரி மேலாண்மை வாரியத்திற்கு ஒரு நிரந்தர தலைவரை கூட பெற்றுத்தர முடியாத அதிமுக அரசு, மாநில உரிமைகளையே நாங்கள் மீட்டெடுப்போம் என்று சொன்னால் கேட்பதற்கு அது வேடிக்கையாக இருக்கிறது, மிகவும் தர்ம சங்கடத்தையும் அது ஏற்படுத்துகிறது. கஜா புயல் ஏற்பட்டது, தொடர்ச்சியாக பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டன. மாநில அரசாங்கம் 1.5 லட்சம் கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டது. ஆனால் மத்திய அரசாங்கம் 3000 கோடி நிவாரணம் கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குறைந்தபட்ச நிவாரணத்தையாவது ஒரு மாநில அரசாங்கம் பெற வேண்டாமா? அதற்கான முயற்சியில் இறங்க வேண்டாமா? அந்த முயற்சியில் என்ன செய்தார்கள்? குறைந்தபட்ச நிவாரணத்தை எடப்பாடி அரசாங்கத்தால் பெற முடிந்ததா? தமிழக நலன்களை அவர்கள் பாதுகாத்தார்களா? மோடியோடு அதற்காக மோதினார்களா? பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார்களா? 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாலே ஒரு பாராளுமன்றத்தை கதிகலங்க அடக்க முடியும். நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து பார்த்திருக்கிறேன். ஆனால் 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு மாநிலத்திற்கு தேவையான நிதியை கூட பெற முடியாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் நடந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த 70 ஆண்டு கால வரலாற்றில் அது எடப்பாடி அரசாங்கம்தான். முதன் முதல் அப்போ அது நடந்து கொண்ட விதம் எடப்பாடி அரசாங்கம்தான். எனவே மாநில உரிமைகளை மீட்டெடுப்போம் என்று அவர்கள் சொல்வது பத்திரிகை செய்திக்கு நன்றாக இருக்குமே ஒழிய வேறு எதற்கும் அது இருக்காது. அதே போல் மேகதாது அது அணை விஷயத்தில் மாநில அரசினுடைய உரிமைகளை எடப்பாடி அரசாங்கம் விட்டு கொடுத்து விட்டார்கள். ஒரு அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக விட்டு கொடுத்து விட்டார்கள். மத்திய நீர்வளத்துறை அமைச்சகம் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த முழுமையான திட்ட வேலைகளை கர்நாடக அரசாங்கம் செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கிறது. அப்படி ஒரு அனுமதி அளிப்பதற்கு முன்பாக மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை, மாநில அரசாங்க தமிழ்நாட்டினுடைய அனுமதியை அவர்கள் பெற வேண்டும். தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெறாமல் ஒரு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், முழுமையான திட்ட பணிகள், அவைகளை அவர்கள் கர்நாடக அரசாங்கம் மத்திய அரசாங்கத்திற்கு கொடுத்திருக்கிறது, இவர்களும் பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால்
எடப்பாடி அரசாங்கத்தை மத்திய அரசாங்கம் துச்சமாக மதித்திருக்கிறது. ஒரு அச்சம் வேண்டாமா? ஒரு மாநில அரசாங்கம் இதை பிரச்சனையாக்குவார்கள் என்கின்ற பயம் அவர்களுக்கு வேண்டாமா? ஒரு எச்சரிக்கை உணர்வு வேண்டாமா? 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டாமா? எதுவுமே அவர்களுக்கு இல்லாததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த அரசாங்கம் அவர்களுடைய அடிமை அரசாங்கமாக செயல்படுகிறது, மத்திய அரசாங்கத்தை பார்த்து நடுங்குகிறது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஏவலுக்கு செயல்படுகிற ஒரு அரசாங்கமாக இருக்கிற காரணத்தினால்தான் இவர்கள் இங்கே மேடையில் பேசுகிறார்களே ஒழிய அங்கே சென்று எதுவும் பேசுவதில்லை. நான் நேற்று பார்த்தேன், முதலமைச்சருக்கு தொண்டை கட்டி கொண்டது. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ரொம்ப பொய் சொன்னால் தொண்டை கட்டிக்கும்பாங்க. எனவே அவர் அதை மாதிரி இதை மாதிரி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்லாம் சொல்லி தான் அவருக்கு அது மாதிரி ஆயிருக்கு. எனவே அதிமுக அரசாங்கம் ஜெயலலிதா வேறு, ஜெயலலிதாவிற்கும் எங்களுக்கும் ஏராளமான கருத்து வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகள் உண்டு. ஆனால் மத்திய அரசாங்கத்தோடு அவர்கள் உரிமைகளை கேட்டு பெறுவதில் அந்த அம்மையார் மிக உறுதியாக இருந்தார். ஆனால் அந்த உறுதி, அந்த தைரியம், அந்த வீரம் இவர்களுக்கு கிடையாது. எனவே இந்த அதிமுக அந்த அதிமுக அல்ல. இரண்டாவது, அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார், இந்தியாவினுடைய பாதுகாப்பு மோடி அரசாங்கத்தினுடைய கையிலே பத்திரமாக இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். மோடியால் மட்டும்தான் இந்தியாவை பிற நாடுகளுடைய தாக்குதலிலிருந்து காப்பாற்ற முடியும் என்று சொல்லியிருக்கிறார். வேடிக்கையாக இருக்கிறது, அதை பார்ப்பதற்கு படிப்பதற்கு வேடிக்கையாக இருக்கிறது. கிராமத்தில் சொல்லுவார்கள், நொண்டி மாந்தோப்பை பாதுகாத்தது மாதிரி என்று சொல்லுவார்கள். ஒரு ஊனமுற்ற ஒருவர் ஒரு மாந்தோப்புக்கு காவல்காரராக இருப்பார். அவர் ஊனமுற்றவர் என்பது அங்கே செல்லுகிற அந்த பையன்களுக்கு தெரியாது. போய் மாங்காயை அடிக்கிறதுக்கு போனால் இவரை பார்த்துட்டு பயந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பையன் கண்டுபிடிச்சிருவான், அவர் ஊனமுற்றவர், அதனால் அவரால் வந்து ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. எனவே அவன் போய் மாங்காயை பறிச்சுக்கிட்டு போயிடுவான், இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படித்தான் மோடி இந்த நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு இருக்கிறாரே ஒழிய உண்மையான பாதுகாப்பிற்கு அவர் பாதுகாவலராக இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. அவர் சொல்லுகிறார், அமித்ஷா சொல்லுகிறார், ஒரு நாடு தாக்கினால் அந்த நாட்டின் மீது மறுதாக்குதல் நடத்தக்கூடிய ஆற்றல் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் மட்டுமே இருந்தது. ஆனால் முதன்முறையாக மோடி அவர்கள்தான் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார். எனவே உலக வரிசையில் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அடுத்ததாக இந்தியா இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இந்தியா அப்படி இருந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தான், அதில் வந்து ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் கேட்குறேன், நன்றாக வரலாறு நினைவு இருக்கும், அமித்ஷாவிற்கு வரலாறு தெரியுமா என்பது தெரியாது எனக்கு, ஆனால் ஊடகவியலாளர்களுக்கு வரலாறு தெரியும். அன்னை இந்திரா காந்தி அவர்கள் வங்காள தேச பிரச்சனை வந்த பொழுது தன்னுடைய இராணுவத்தை அங்கே அனுப்பி பாகிஸ்தானை தோற்கடித்து வங்காளம் என்ற ஒரு நாட்டை உருவாக்கி நம்முடைய பூகோள அமைப்பிலே ஒரு புதிய நாட்டை உருவாக்கிய ஆற்றலும் வலிமையும் உடையவர் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள், காங்கிரஸ் கட்சி. எனவே நாங்கள் அதிலே சாதனை செய்திருக்கிறோமா, இவர்கள் சாதனை செய்திருக்கிறார்களா? நீங்கள் விமானத்தை அனுப்பினதாக சொன்னீர்கள், விமானம் குண்டு போட்டதாக சொன்னீர்கள், 350 பேர் இறந்து போனதாக சொன்னீர்கள். நீங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே ஒழிய உலகத்தில் இருக்கிற எந்த தொலைக்காட்சியும் எந்த பத்திரிகையும் அந்த செய்திகளை உண்மை என்று சொல்லவில்லை. விமானம் சென்று தாக்கியது உண்மை, 350 பேர் இறந்திருந்தால் பிபிசிக்கு தெரிந்திருக்காதா, சிஎன்என்னுக்கு தெரிந்திருக்காதா? எல்லாம் எதுவுமே வரல. நான் எதற்கு சொல்லுகிறேன் என்றால், ஒரு தாக்குதல் நடைபெற்றது அவ்வளவுதான். அதை மாதிரி துல்லிய தாக்குதல்கள் ஏராளமாக நடந்திருக்கிறது, மன்மோகன் சிங் காலத்திலும் நடந்திருக்கிறது. துல்லிய தாக்குதல்களை அரசியலாக்குவது கிடையாது, துல்லிய தாக்குதல்களை வெளியே சொல்வது கிடையாது. அப்படியே சொன்னால் கூட இராணுவ தளபதி சொல்லுவார், இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்லுவாரே ஒழிய கட்சியினுடைய தலைவர் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த துல்லிய தாக்குதலை சொன்னவர் அமித்ஷா. அமித்ஷா எப்படி சொல்ல முடியும்? இந்திய இராணுவத்தினுடைய ஒரு நடவடிக்கையை பற்றி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்ன? எடியூரப்பா சொல்லுகிறார், இந்த தாக்குதலின் மூலமாக நாங்கள் கர்நாடகத்திலே 25 நாடாளுமன்ற தொகுதிகளை வெல்லுவோம் என்று சொன்னால்
இந்திய இராணுவத்தினுடைய தியாகத்தை, அவர்கள் சிந்திய இரத்தத்தை உங்களுடைய தேர்தலுக்கு நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். எனவே பாரதிய ஜனதா அரசாங்கம் மிகவும் ஒரு மோசமான சூழலிலேயே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு நாட்டுப்பற்று கிடையாது. நீங்கள் வந்து இந்த நாட்டில் சுதந்திர போராட்டம் நடைபெற்றது, வாஜ்பாயிலிருந்து ஆரம்பித்து மோடி வரை யாராவது ஒரு பாரதிய ஜனதா தலைவர் 24 மணி நேரம் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையிலே இருந்ததாக வரலாறு உண்டா? அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்திய இறையாண்மையை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார்கள். எனவே இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய கூட்டணி கட்சிகள் மகத்தான வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் செல்கிற கூட்டங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வருகிறார்கள். எழுச்சியான கூட்டம் நடைபெறுகிறது. மக்களுடைய வருகை இயல்பாக இருக்கிறது. மாபெரும் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் வெற்றியை பெறுவோம் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துள்ளேன். அதாவது எங்களுடைய கட்சியில் தகுதி வாய்ந்த தலைவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் இருக்கிற தொகுதி 9 தொகுதி தான். எனவே யாராவது 9 பேருக்கு தான் கொடுக்க முடியுது. மற்றவர்களுக்கு வருத்தம் வருவது இயல்பு தான். ஆனால் என்னுடைய அனுபவம், என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், எனக்கு கூட 2 தேர்தலிலே வாய்ப்பு கொடுத்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்னை அறிவித்து நானும் 2 சென்று வாக்கு சேகரித்து அதன் பிறகு என்னுடைய பெயர் மாற்றப்பட்டு வேறு வேட்பாளர்கள் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். ஒன்று முகையூர், இன்னொன்று கடலூர். அப்பொழுது எனக்கு மிகவும் இளம் வயது. ஆனால் நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், ஒரு வாரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கஷ்டம் இருக்காமல் இருக்காது. மனித மனம் வந்து மகிழ்ச்சியை விட துயரத்தை தான் அதிகம் நேசிக்கும். மனிதனுக்கு வந்து கஷ்டம் வரதான் செய்யும், தனக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா. ஆனால் ஒரு வாரம் சென்று நான் அந்த தொகுதிகளிலே அந்த வேட்பாளர்களுக்காக வேலை செய்தேன். நான் தலைவர் நாச்சியப்பன் அவர்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அவர் மிகவும் தகுதியானவர். அவர் அமைச்சராக இருந்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. உடனே அந்த முடிவை ஏற்றுக்கொள்வது தான் சிறந்ததே ஒழிய, முடிவிற்கு மாறாக பேசுவது என்பது ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல. அது அப்படி செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது பல தோழர்களுக்கு ராகுல் காந்தியை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் நாச்சியப்பன் அவர்களுக்கு கட்சியினுடைய தலைமையோடு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே தன்னுடைய கருத்துக்களை கட்சி தலைமையிடம் அவர் சொல்லலாம். அடுத்தது அந்த தொகுதியிலே 2 தான் விண்ணப்பித்திருந்தார்கள். ஒன்று கார்த்தி சிதம்பரம். கார்த்தி சிதம்பரத்திற்காக 8 விண்ணப்பங்கள் வந்திருந்தன. நாச்சியப்பன் அவர்களுக்காக ஒரு விண்ணப்பம் வந்திருந்தது. தலைவர் ராகுல் காந்தி அதிலே முடிவெடுத்தார். முடிவெடுத்து அவருக்கு கொடுத்திருக்கிறார். உடனே அதற்கு நாம் தலைவணங்க வேண்டுமே ஒழிய, இதற்கு எதிராக நாம் பேசினால், இது கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக பேசுகிறோமா, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக பேசுகிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். வருத்தம் இருக்கும், நான் வருத்தத்தை குறைச்சி சொல்ல, ஆனால் வருத்தத்தை வெளிப்படுத்துகிற விதம் தவறான விதம். நான் ஏற்கனவே சொன்ன பதில் அதுக்கு தான். ஏற்கனவே சிதம்பரம் அவர்கள் வந்து உரிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஒரே ஒரு சீட் தான் கொடுக்கப்படும். ஏற்கனவே சிதம்பரம் அவர்கள் வந்து உரிமையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது காட்டி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுப்பது வந்து சரியல்ல சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஒரு குடும்ப உறுப்பினருக்கு ஒருத்தர் கூட தான் கொடுக்க முடியும், நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ காட்டி சிதம்பரத்துக்கு சீட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சார் சொல்ல
இல்லை நீங்கள் ஒரு ஊடகவியலாளரே என்னுடைய கருத்து என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமல் சொல்கிறீர்களா, அல்லது நான் என்ன சொன்னேன் என்பதை நீங்கள் சரியாக எழுதவில்லையா, அல்லது மற்ற பத்திரிகைகளில் என்ன வந்தது என்பதை நீங்கள் படிக்கவில்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. நேற்று நீங்கள் என்ன கேட்டீர்கள் என்றால், சிவகங்கை தொகுதி வேட்பாளர் அறிவிப்பு காலதாமதமாகிறது ஏன் என்று கேட்டீர்கள். நான் சொன்னேன், கட்சியில் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள், ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு பதவி கொடுப்பது என்று ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஆனால் கட்சியில் வந்து 40க்கும் மேற்பட்ட தலைவர்கள் தங்களுடைய மகனுக்கு அல்லது மகளுக்கு அல்லது சகோதரனுக்கு அல்லது மனைவிக்கு அவர்கள் தேர்தலிலே நிற்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே இது இப்போ 40 பேருக்கு மேல் கேட்கிற காரணத்தினால் இதை பற்றி கலந்து பேசுவதற்கு மன்மோகன் சிங் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. மன்மோகன் சிங் அவர்களோடு பேசி ஒரு முடிவெடுப்பார், முடிவெடுத்த பிறகு சிவகங்கை தொகுதி அறிவிக்கப்படும் என்று தான் நான் நேற்று சொன்னேன். அதே போல் மன்மோகன் சிங் அந்த 40 தலைவர்களையும் அழைத்து பேசியிருக்கிறார். பேசி அதன் பிறகு கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவெடுத்து அறிவித்திருக்கிறது. எனவே கட்சி வந்து ஒரு ஜனநாயக கட்சி, எதையுமே யாரும் தலைவர் வந்து தலைவரே முடிவெடுத்து விடுவிட முடியாது. மன்மோகன் சிங் மூலமாக கலந்து பேசி முடிவெடுக்கப்பட்டு தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அறிவிப்பில் எந்த விதமான தவறும் இல்லை. இல்லை, இதுக்கும் கோஷ்டிக்கும் சம்பந்தம் இல்லைங்க. இது என்னன்னா, கட்சியில் பணியாற்றுகிற தோழர்கள் தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படுவதில் வருத்தம் கூட படக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு வருத்தப்படுவதற்கான உரிமை இருக்கிறது. நான் எனக்கு வந்து அதில் 100% நம்பிக்கை உண்டு. ஒரு மனிதனுடைய வருத்தத்தை நீங்கள் எப்படி, நீ வருத்தப்படாதேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இந்த செல்வப்பெருந்தகை வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறார். என்கிட்ட காலையில் தொலைபேசியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக வருத்தம் தெரிவித்தார். இன்றைக்கி அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் எஸ்சி துறையில் 24/7 ஏறக்குறைய ஆண்டு முழுவதும் பணியாற்றியிருக்கிறார். அதே போல் அவரும் வந்து யாருக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கிறோமோ, அவர் வந்து வடகிழக்கு மாநிலங்களில் ஏறக்குறைய 10 காலம் அவர் அங்கே பணியாற்றியிருக்கிறார். எனவே கட்சி தலைமை சில நேரங்களில் அப்படி முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. நான் வந்து செல்வப்பிரதகை நீங்கள் வருத்தமே படக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்லலன்னா, வருத்தத்தை தெரிவிக்கிற நாகரிகத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு வருத்தம் இருக்குன்னா அந்த வருத்தத்தை எப்படி தெரிவிப்பது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் வருத்தத்தை ரொம்ப தப்பாக தெரிவிக்கிறோம். அதுதான் எங்களுடைய ஒரு சில தோழர்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப உணர்ச்சி பெருக்கில் அந்த வருத்தத்தை தெரிவிக்கிற விதம் தெரியாமல் தெரிவித்து விடுகிறார்களே ஒழிய அவர்களுடைய நோக்கம் தவறானது என்றோ அல்லது கட்சிக்கு அவர்கள் புறம்பாக செயல்பட்டார்கள் என்றோ நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்கிறேங்க, நான் என்ன சொல்கிறேன், இது ஒன்றும் வேத வாக்கு கிடையாது. சில நேரங்களில் வேத வாக்குகளே வெற்றி பெறுவது கிடையாது, பழிக்கிறது கிடையாது. ஒருத்தவர் வந்து இன்னொருத்தவரை தோற்றுருவார்னா அவர் தோற்றுருவாரா, அல்லது ஒருத்தவர் இன்னொருத்தவர் ஜெயிச்சுருவாருன்னா ஜெயிச்சுருவாரா? ஏதோ அவர் கோபத்தில் சொல்கிறார், அதுக்கு போய் நீங்கள் இம்மா கேள்வி கேட்க வேண்டாம், அந்த சப்ஜெக்டை விட்டுட்டு அடுத்த சப்ஜெக்டுக்கு வரலாம். இல்லை, நான் என்ன சொல்ல வரேன், திரு சிதம்பரம் அவர்கள் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் இந்திய அளவில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான தலைவர். துல்லிய தாக்குதல் என்று சொன்னாலே அது வந்து சிதம்பரம் அவர்கள் பாரதிய ஜனதா மீது நடத்துகிற தாக்குதலுக்கு பெயர் தான் துல்லிய தாக்குதல். இதுவரை அவரும் ராகுல் காந்தி அவர்களும்
பாரதிய ஜனதாவிற்கு எதிராக கேட்ட எந்த கேள்விக்கும் பாரதிய ஜனதாவிடமிருந்து பதில் வரவில்லை. எனவே பாரதிய ஜனதா அரசாங்கம் சிதம்பரத்தின் மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்கள். அவரை பணிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் அதற்காக அவர் பணிந்து விடவில்லை. அவர் அதிலே உறுதியாக இருக்கிறார். இன்றைக்கு சிபிஐ நீதிமன்றமே என்ன சொல்லுகிறது? சிபிஐ அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சிபிஐ நீதிமன்றம் அவர் மீது ஏதாவது ஒரு குற்ற ஆதாரத்தை கொடுத்தால் அவரை கைது செய்வதற்கான உரிமையை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். கடந்த 6 மாத காலமாக சிபிஐயால் ஒரு ஆதாரத்தை கூட சிதம்பரத்திற்கு எதிராக கொடுக்க முடியவில்லை. இதிலிருந்தே என்ன தெரிகிறது? இது ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்கு, அரசியல் ரீதியான வழக்கு என்று தெரிகிறது. எனவே நீங்கள் வந்து பாரதிய ஜனதா ஒரு வழக்கு தொடர்த்திருக்கிறார்கள், அதனால் அவர்கள் குற்றவாளி என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை, இந்த இந்த இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இந்த பதில் நாச்சியப்பனுக்கும் பொருந்தும், நான் சொல்லியிருக்கிற பதில் அவருக்கும் பொருந்தும். அதாவது அகில இந்திய தலைமையை நிர்பந்திக்கிற அளவிற்கு காங்கிரஸ் கட்சியில் பலம் வாய்ந்தவர்கள் யாரும் இல்லை. இல்லை, அதை பற்றி நான் தெரிந்து கொண்டு சொன்னேன். எனக்கு மோடி அமித்ஷா பாஜக தலைவர் எல்லாருமே சௌகிதார் அப்படின்னு அவங்க பேர் முன்னாடி போட்டுருந்தாங்க. அது சம்மந்தமாக சுப்பிரமணிய சுவாமிகிட்ட கேட்கும்போது நான் வந்து பிராமணர், சௌகிதார் கிடையாதுன்னு பதில் சொல்லியிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு அதாவது அவர்கள் இரண்டு பேருமே சிறந்த நடிகர்கள். நீங்கள் வந்து மோடியும் சிறந்த நடிகர், அவருக்கு பிஎஸ் வீரப்பா சொல்கிற மாதிரி பழைய சரியான போட்டின்னு சொல்லுவோம் பாருங்கள். அதேமாதிரி சுப்பிரமணிய சாமியும் சிறந்த நடிகர், அவரும் சவுகிதார் கிடையாது, இவரும் உண்மையான பிராமணன் கிடையாது. ஆனால் அதை பற்றி நம்ம ஒன்றும் பெருசாக பேசிக்க முடியாது. வராங்க சார், எல்லோரும் வராங்க, எல்லோரும் வராங்க. இல்லை, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அவங்க தே ஆர் கமிங், வராங்க வராங்க. இல்லைங்க, இப்போ ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மன்மோகன் சிங் எல்லாருமே நாங்கள் கூப்பிட்ருக்கோம், வராங்க. இன்னும் டேட்டு கன்ஃபார்ம் ஆகும். நான் 27ஆம் தேதியிலிருந்து நான் சுற்றுப்பயணம் செய்கிறேன், மாநிலம் முழுவதும் போகிறேன், ஏராளமான பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கிறேன். நிச்சயமா இருக்கு, யார் இல்லைன்னு சொன்னாங்க. இல்லை, உங்களுடைய கேள்வியே ஒரு புரிதல் இல்லாத கேள்வி. யார் சொன்னால் உங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த தோல்வி, நாங்கள் எதிர்பார்த்த தொகுதி வரலன்னு உங்களுக்கு யார் சொன்னால், யார் சொல்கிறா? ஏங்க, அவங்க எதிர்பார்த்த தொகுதி வந்திருக்காதுங்க. இப்போ ராஜேந்திரன் இருக்கார், அவர் ஒரு தொகுதி எதிர்பார்த்துருப்பார், அது வந்திருக்காது. நான் எதிர்பார்த்த தொகுதியெல்லாம் வந்துட்டுது. நான் தலைவர், நான் போய் பேசின தொகுதியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். யாருமே புது புது ஆட்கள் கிடையாதுங்க, யாருமே. இப்போ நீங்கள் வந்து மற்ற கட்சிகளிடம் கேட்காத கேள்வியை காங்கிரஸ் கிட்ட மட்டும் கேட்குறீங்க. அந்த ஜனநாயகத்தை நான் வரவேற்கிறேன். யார் 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 புது வேட்பாளர், யார் 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 புது வேட்பாளர், யார் சொல்லுங்களேன் பார்ப்போம். ஏன் அது என்ன, திருவள்ளூரில் இருக்கிறவர் வந்து 25 வருஷமாக கட்சியில் இருக்கிறவர், 15 வருஷமாக போய் வடகிழக்கு மாநிலங்களில் கட்சியினுடைய செயலாளராக பணியாற்றியவர், 2 முறை தேர்தலில் நின்றவர். ஏன்னா அவர் நேற்று கட்சிக்கு வந்தவரா? அந்த தொகுதியில் அவர் நின்றுருக்காரு.
நீங்கள் என்னென்னா ரெண்டு பேருமே தகுதியான வேட்பாளர்கள், செல்வத்தில் பெருத்தகையும் தகுதியான வேட்பாளர், அவரும் வேட்பாளர். நீங்கள் எப்படி அவரை புதுசுன்னு சொல்லலாம் சார்? நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சார், தப்பு சார். சார் மற்றவர்கள் சொல்லலாம் சார், நீங்கள் கேட்குறதுக்கு மட்டும் நீங்கள் யோசிக்கணும்ல, உங்களுடைய கேள்விக்கு ஒரு பலம் இருக்கணும்ல. நீங்கள் எதுக்கு சொல்ல வேண்டாம், நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எப்படி அவரை புது வேட்பாளர்னு சொல்லலாம், தப்பு. வேண்டாம், அடுத்த கேள்வி, அடுத்த கேள்வி. அதெல்லாம் சும்மா ஏதாவது பேசாதீங்க, சொல்லுங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன், அவருடைய வருத்தத்தை அவர் தெரிவிக்கிறார். நீங்கள் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம், ஒரு நாள் அவர் வருத்தம் தெரிவிக்க அவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது, நாளைக்கு அவர் வந்து அதை சரி பண்ணிக்கிறார். நீங்கள் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதில் என்ன இருக்கு? நான் என்ன சொல்ல வரேன், கார்த்தி சிதம்பரத்துக்கு யார் சீட்டு கொடுத்துட்டா? அழகிரியா கொடுத்துட்டாரு, இல்லை தங்கபால் கொடுத்துட்டாரா? நீங்கள் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை ராகுல் காந்தி கொடுத்துருக்கிறார். ராகுல் காந்தி சொன்னால் தலை வணங்க வேண்டியது தான், ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். அவரும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கல, மன்மோகன் சிங் தலைமையில் ஒரு கமிட்டி கூடி கொடுத்துருக்கிறாங்க. ஸோ இதற்கு போய் மாற்றுக்கருத்து சொல்லக்கூடாது, கொஞ்சம் வருத்தத்தில் இருக்கார், சரியாக. அது ரொம்ப முக்கியமானதுங்க, ஊடகங்களுடைய பங்கு அதில் முக்கியம். என்னென்னா வியாபாரிகள் எடுத்து செல்கிற பணம், விவசாயிகள் எடுத்து செல்கிற பணம், இவைகளை பிடிப்பதிலே அவர்கள் கவனமாக இருப்பார்கள். பெரிய விளம்பரம் கொடுப்பாங்க, இன்றைக்கி இவ்வளவு கோடி பிடிப்பட்டிருக்கு, அவ்வளவு கோடி பிடிப்பட்டிருக்குன்னெலாம் சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடைசி ரெண்டு நாள் நம்முடைய காவல்துறை செயலிழந்து போயிடும். நடு சாலையில் நின்று கொண்டு 500 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, காவல்துறை கேட்காது. வருமான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, முழுமையாக தேர்தல் ஆணையம் தோல்வி அடைஞ்சிடும். சமீப காலங்களில் தேர்தல் ஆணையம் தோல்வி அடைந்தது மாதிரி எந்த ஒரு அரசமைப்பும் தோல்வி அடைந்ததே இல்லை. எனவே ஊடகங்கள் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும், எல்லாருக்கும் அதை சொல்லணும். அதை சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் இந்த முறை தோல்வி அடைந்து விடக்கூடாது, ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது ஜனநாயக தேர்தலாக இருக்க வேண்டுமே ஒழிய பணநாயக தேர்தலாக இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், நான் மீண்டும் எச்சரிக்கை விரும்புகிறேன், இந்திய தேர்தல் ஆணையம் சென்ற முறை படுபயங்கரமான தோல்வி அடைந்தார்கள், அந்த தோல்வியை இந்த முறை அவர்கள் அடையக்கூடாது, அதில் அவங்க வந்து கவனமாக இருக்கணும். சார், தேர்தல் இருக்கும் சமயத்தில் ஒரு 2 மாதங்களுக்கு தேர்தல் அறிக்கை தேர்தல் அறிக்கை கொடுக்கப்பட்டு விட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய பரிசீலனையில் அது இருக்கிறது. வருகிற 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வெளியிடும். நீங்கள் வந்துங்க சினிமாவை நம்ம, அதாவதுங்க மோடி வந்துங்க ஒவ்வொன்றாக நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஒவ்வொரு துறையிலும் இதன் மூலமாக வெற்றி வாய்ப்பு பெற்றுவிடலாம் என்று கருதி ஒவ்வொன்றிலும் அவர் தோல்வி அடைந்து கொண்டே வருகிற பொழுது, இப்பொழுது கடைசியாக சினிமா கை கொடுக்கும் என்று அவர் நம்புகிறார். மன்மோகன் சிங்கை பற்றி அவங்க எடுத்த படம் அது படமா? அது நீங்கள் அதில் ஏதாவது உண்மைகள் இருக்கிறதா? நீங்கள் ஒரு இந்தியாவை ஆளுகிற ஒரு கட்சி கீழ்மையான செயல்களில் ஈடுபட்டால் அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? 10 லட்ச ரூபாய்க்கு கோட்டு போடுறார் ஒரு டிவி பிரதமர், தன்னை வந்து டிவி இருப்பவர்னு சொல்லிக்கிட்டார். நான் வரவேற்கிறேன், சமுதாயத்தினுடைய அடியிலிருந்து ஒரு மனிதன் வந்திருந்தால் அவர் எந்த இயக்கமாக இருந்தாலும் நம்ம வரவேற்கணும், எனக்கு அதில் மகிழ்ச்சி. அவர் வந்ததில்லை, ஆனால் அவர் போய் 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கோட்டு போடலாமா? அவ்வளோ ஆடம்பரமாக இருக்கலாமா? எனவே அவர் முற்றிலுமாக முரணாக நடந்து கொள்கிறார், கடுமையான தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எனவே தான் இப்போ படம், நாங்கள் அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று நாங்கள் சொல்கிறோம்.